வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் உங்கள் மெஜிகோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்கு முன்பாக முதலில் தலைப்பு செய்திகள். புறவி விலகி சென்றாலும் வடக்கில் கொட்டும் கனமழை, ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. ஜாழ் நகரை வெள்ளக்காடாக்கிய மழை இரவிரவாக கொட்டி தீர்த்தது. மன்னாரில் 90% நெற்பயிர்கள் வெள்ளத்தில், பெரும்போக செய்கை அழியும் ஆபத்து. கொரோனா தொற்றினால் கொழும்பில் தமிழ் மருத்துவர் மரணம். கட்டுநாயக்கா விமான நிலைய பார்வையாளர் மாடம் திறப்பு, சிங்கப்பூர் விமான சேவையும் ஆரம்பம். தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். புரேவி புயல் வலுவிழந்து இலங்கைக்கு அப்பால் நகர்ந்து சென்றுள்ள போதிலும் வடக்கு மாகாணத்தில் தொடர்ந்தும் கடுமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் பலவீனம் அடைந்து மன்னாருக்கு மேற்கே 145 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்தமாக நிலை கொண்டுள்ள நிலையில் ஜாழ்ப்பாண குடாநாட்டில் தொடர்ந்தும் கடும் மழை பெய்து வருகிறது. நேற்று மாலையிலிருந்து விடிய விடிய மழை கொட்டியதுடன் இன்று பகலிலும் கடும் மழை பெய்தது. நாளையும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரை வடக்கில் பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 முடிந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி ஜாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. ஜாழ்ப்பாணம் நீர்வள சபையில் 173.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனையிறவில் 140 மில்லிமீட்டரும் அச்சுவேலியில் 69 மில்லிமீட்டரும் மழை பதிவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மன்னாரில் 22 மில்லிமீட்டரும் வவுனியாவில் 10 மில்லிமீட்டரும் இதே கால பகுதியில் பதிவாகியுள்ளது. அதேவேளை தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் வடக்கின் ஏனைய பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கி உள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை இடைவிடாமல் கொட்டிய மழையினால் ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் மற்றும் நகர பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. புரவி புயல் கரையை கடந்த போது கடந்த 2-3 திகதிகளில் கடும் மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. நேற்று காலையில் வானிலை சீரடைந்திருந்ததால் வெள்ளம் சற்று வடிய தொடங்கிய நிலையில் நேற்று மாலை கடுமையான இடி முழக்கத்துடன் மீண்டும் மழை கொட்ட தொடங்கியது. இன்று காலை வரை இந்த மழை நீடித்துள்ளது. இன்று பகலிலும் மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. இதனால் ஜாழ்ப்பாணம் நகரின் மத்தியில் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் ஜாழ் நகரை அண்டிய கரையோர கிராமங்களிலும் மழை வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் அங்குள்ள மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஜாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சூரியராஜா இன்று காலை தகவல் வெளியிட்டிருந்தார். மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் ஆபத்து இருப்பதாகவும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் அவர் குறிப்பிட்டிருந்தார். புரவி புயலின் தாக்கத்தினால் மன்னார் மாவட்டத்தில் கடும் காற்றுடன் பெய்த மழையினால் பெரும்போக நெற்செய்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் 90% பெரும்போக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெள்ளம் வடியாத நிலையில் நெற்பயிர்கள் முற்றாக அழியும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் சுமார் 23,953 ஏக்கரில் பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. விவசாய நிலங்களில் 1 அடிக்கு மேலாக வெள்ள நீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்தும் இதே நிலை காணப்பட்டால் பெரும்போக விவசாயம் முழுவதுமாக பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புரவி புயலுக்கு பின்னர் நீடித்து வரும் தொடர் மழை, காற்று மற்றும் வெள்ளத்தினால் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது.
ஜாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சூரியராஜா இன்று காலை வெளியிட்ட தகவல்களின்படி இதுவரை 17,243 குடும்பங்களைச் சேர்ந்த 57,513 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களில் 959 குடும்பங்களைச் சேர்ந்த 3,393 பேர் 38 இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இயற்கை அனர்த்தங்களால் 62 வீடுகள் முழுமையாகவும் 2,535 வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளன என்றும் ஜாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சூரியராஜா மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 69 வயதுடைய பாண்டிதன் என்ற மருத்துவரே தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம் அடைந்துள்ளார். கொழும்பு மட்டக்குழியைச் சேர்ந்த மருத்துவர் பாண்டிதன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பின்னர் தேசிய தொற்று நோயியல் நிர்வாகத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். பொது சேவையில் பணியாற்றிய பின்னர் இவர் கொம்பனி தெரு மற்றும் மட்டக்குழி பகுதிகளில் தனியார் மருத்துவ சேவைகளை வழங்கி வந்தவர் என்று கூறப்படுகிறது. மருத்துவர் பாண்டிதனே இலங்கையில் கொரோனா தொற்றினால் மரணமான முதலாவது மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக வடமேல் மாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஷாமல் செனரத் நியமிக்கப்பட உள்ளார் என்று கூறப்படுகின்றது. பொது தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக அகில விராஜ் காரியவசம் அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே தனக்கு கட்சியின் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஷாமல் செனரத் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் முனையத்தில் பொதுமக்களுக்கான பார்வையாளர் மாடம் இன்று மீண்டும் திறந்து விடப்பட்டுள்ளது. இதையடுத்து வெளிச்செல்லும் விமான பயணியுடன் ஒருவர் மட்டும் பார்வையாளர் மாடத்துக்கு செல்ல முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார பிரிவின் வழிகாட்டு முறைகளுக்கு அமைவாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் ஆரம்பித்தவுடன் பார்வையாளர் மாடங்கள் மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை கொரோனா தொற்று பாதுகாப்பு வழிமுறைக்கு அமைய கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தால் விமான நிலையத்தின் தீர்வையற்ற விற்பனை நிலையங்களில் பொருட்களை வாங்கும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போன விமான பயணிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் தனிமைப்படுத்தல் நிறைவடைந்து ஒரு மாத காலத்திற்குள் விமான நிலையத்துக்கு சென்று தீர்வையற்ற விற்பனை நிலையங்களில் பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 9 மாத கால இடைவெளிக்கு பின்னர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கொழும்புக்கான விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளது. நாளை தொடக்கம் கொழும்பு சிங்கப்பூர் இடையிலான விமான சேவைகள் இடம்பெற உள்ளதாகவும் வாரத்தில் 3 சேவைகள் நடத்தப்படும் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இருந்து சிங்கப்பூருக்கு திங்கள் புதன் சனிக்கிழமைகளிலும் சிங்கப்பூரிலிருந்து கொழும்புக்கு ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் விமான சேவைகள் இடம்பெற உள்ளன. கொரோனா தொற்றுக்கு முன்னர் வாரத்தில் 11 சேவைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு முதலாவது விமானம் நாளை கொழும்பு வரவுள்ளது. பயணிகள் புறப்பட்டு செல்வதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் சிங்கப்பூரில் இருந்து வரும் விமானங்களில் 50 பயணிகளை ஏற்றுவதற்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் வெளிவிவகார அமைச்சின் முன் அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் உள்ள திகண பகுதியில் இன்று மீண்டும் சிறியளவிலான நில அதிர்வு பதிவாகியுள்ளது. திகண அழுத்வத்தை பகுதியில் இன்று அதிகாலை 5:41 மணியளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 ரிக்டர் அளவில் இந்த நில அதிர்வு காணப்பட்டதாக கூறப்படுகிறது. அண்மை காலங்களில் இதே பகுதிகளில் பல முறை நில அதிர்வு பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரங்களின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட கைதிகளில் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அண்மையில் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறைகளின் போது 12 கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட கைதிகளில் ஒருவர் வத்தளையையும் இன்னொருவர் ஜாலையையும் சேர்ந்தவர்கள் என்று உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. ஏனைய 10 கைதிகளின் சடலங்களும் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 91 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை சுகாதார அதிகாரிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது.
இலங்கையில் நேற்று 521 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இவர்களில் 342 பேர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பகா, கள்ளுத்துறை மாவட்டங்களிலேயே அதிகளவு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வந்த நிலையில் நேற்று கண்டி மாவட்டத்தில் 91 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்ததாக கண்டியில் மிக அதிகளவு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை சுகாதார அதிகாரிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.